ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் கிருபையினால் தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம் இல்லையா. இந்த பூமியில் மனிதர்களாகிய நாம் எம் மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த விதத்திலையாவது நற்கிரிகள் மூலமாகவும் புண்ணியம் தேடி தானம் தர்மங்கள் செய்து எப்படியாவது அந்த மோட்சத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எம் மதத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நோக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. உண்மையான தெய்வத்தை அறியாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த விதமான எண்ணங்கள் எல்லாருக்கும் உண்டு. தெய்வ பக்தி உள்ளவர்கள் அனைவருக்கும் உண்டு. தெய்வ பக்தி இல்லாதவர்களுக்கும் அந்த தானம் தர்மம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நாம் பார்க்குறோம், நிறைய காரியங்கள் பார்க்கின்றோம். சில பேர் என்ன விலை கொடுத்தாது எப்படியா அந்த புண்ணியத்தை தேடணும். சில பேர் சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா வரைக்கும் பாத யாத்திரை மாதிரி நடந்து தியானம் பண்ணுறது பல விதமான காரியங்கள் எப்படியாவது அந்த புண்ணியத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு. தங்கள் சரீரத்தை கூட வருத்தி அவைகளை தேடுறதும் உண்டு. ஒரு இதில் பார்த்தாங்க, திருப்பதியில் காணிக்க வந்து கொட்டுறது, ஜனங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த இதெல்லாம் செய்கிறது, திருப்பதியில் அந்த காணிக்கை எண்றதுக்கே நூற்றுக்கணக்கில் ஆறுகள் இருக்கிறாங்க. கொட்டி கொட்டி இருக்குது, அதெல்லாம் பிரித்து எண்ற அந்த காணிக்க. இப்படி ஜனங்க வந்து எந்த விதத்துலையாக தேடுறாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த ஐயப்பா மலைக்கு போகிறது இல்லையா, பழனி வேளாங்கண்ணிக்கு நடந்தே போவாங்க. காரைக்கால் பாண்டியெலாம் காரைக்கால் போகும்போது பார்ப்போம், நடந்தே போவாங்க. அந்த காக்கியை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு போகிறாங்க. எப்படியாவது அந்த ரட்சிப்பை சுதந்திரம் இருக்கணும், எப்படியாவது பல விதமான காரியங்களை செய்வது. இந்த தானம் தர்மம் பண்ணும் இதை பற்றி பார்க்கும்போது, தானம் செய்வதன் மூலம் அவர்களோட நம்பிக்கை, அவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, செல்வ வளம் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை, மகிழ்ச்சியும் நிம்மதியும் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு உண்டு. இஸ்லாமியர்கள் கூட பார்க்கும்போது நிறைய வேலையில் அவர்களும் நிறைய தானம் செய்ய தர்மம் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கணும். முக்கியமாக ரம்ஜான் டைமில் அதிகமாக அந்த தியான செய்கிறவர்களை நம்ம எடுத்து பார்க்குறோம். ஏழைகளில் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கலாம். அன்னதானம், ஆடை தானம், ஏழை எளியவர்களுக்கு செய்யும் தானம் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு, இதன் மூலம் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் வாரி வழங்குவார்ன்ற நம்பிக்கை அவர்கள். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நான் யாருக்கும் நான் துரோகம் செஞ்சது கிடையாது, நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் அதுவே எனக்கு போதுங்க, எனக்கு மன திருப்திங்க அப்படி சொல்கிறதுன்றது. தமிழில் கூட சொன்ன தர்மம் தலை காக்கும், யானையும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்படி விதமான எண்ணங்களோடு. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நற்கிரியை, அந்த நற்கிரியலுக்கு என்ன பங்கு, ஒரு சில வசனங்களோடு நாம் தியானித்து பார்க்க போகின்றோம். நற்கிரியலினால் நம்ம ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியுமா, அடைய முடியுமா? நற்கிரியலினால் நம்ம ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியுமா, அடைய முடியுமா? முடியாது. வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் மாத்திரம் நமக்கு ரட்சிப்பு உண்டு. எபேசியர் 2:8 பார்க்கும்போது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த விசுவாசம் கூட ஆண்டவர் கொடுக்குற ஒரு தாளந்து, ஒரு ஈவு. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, விசுவாசத்தை தூக்குறவரும் அவர்தான், விசுவாசம் முடிக்கிறவரும் அவர்தான். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சரி, அப்படி பார்க்கும்போது அப்போ கிருபையினால் விசுவாசம் இருக்கிறதுனால அந்த நற்கிரியை செய்ய நம்ம அவசியம் இல்லையா, விசுவாசம் மாத்திரம் அந்த போதும் நம்ம ரசிக்கப்படுவோம். அவர் நற்கிரியை தேவை இல்லையா, அது அவசியம் இல்லையா. வேதம் என்ன செய்ய சொல்லுது, அதன்படி வாழ்ந்து காட்டினவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பது ஒரு சில காரியங்கள் நான் பார்க்கணும். ஏன்னா யாக்கோபு கூட சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்லும்போது தான், அப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல் கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது யாக்கோபு சார். அப்போ நற்கிரியைனா என்ன, தானம் தர்மம் பார்க்குறோம், புண்ணியம் தேடுறது, இவெல்லாம் நிறைய காரியங்கள் பார்க்குறோம். நற்கிரியை நான் வேதம் என்ன சொல்லிக்கிறேன்னாக்கா, ஆண்டவர் சொல்கிறார், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்த அல்லவா, இதுதான் எனக்கு பிரியம், இந்த காரியங்களில் எனக்கு ரொம்ப விருப்பம்னு ஆண்டவர் சொல்கிறேன்.
ஏழைகளுக்கு உதவுறது மிக முக்கியமான ஆண்டவர் அதை அதிகமாக எதிர்பார்க்குறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த காலத்து சின்ன பிள்ளைங்களாம் எம்ஜிஆர்லாம் யாருமே தெரியாது. எம்ஜிஆர் சிறுவனாக இருந்தபோது அவர் எப்போதும் சாயந்தரத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து புட்டு வாங்குறதுக்காக போவார். தெரு ஓரத்தில் அப்படி ரோட்டில் போயிட்டு போகிற ஓரத்தில் ஒரு பாட்டி வயசான அம்மா புட்டு விற்பாங்க. அந்த காலத்தில் காலனா காலனா போய் புட்டு வாங்கிட்டு வருவார். தினமும் சாயந்தரத்தில் போய் வாங்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. ஒரு நாள் அவர் வந்து வாங்காமல் அவர் போய் நேராக போயிட்டே இருக்கிறாரு. அந்த வயதான அம்மா கூப்பிட்டு, டே ராமச்சந்திரா எங்கே நீ பாட்டு போயிட்டே இருக்கிற, வாங்கலை புட்டு வாங்கலையா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை எங்களுக்கு காசு இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொன்னதும், இப்போ அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல இங்கே வா அப்படின்னாங்க. இங்கே வா நாங்கள் இந்தா சொல்லிட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. பரவாயில்ல அப்புறம் காசு கொடு அப்படின்னாங்க. சரி சார், ரொம்ப சந்தோஷப்பட்டு வேணாம் வேணான்னு இருக்காரு. இல்லை நீ போ வாங்கிட்டு எடுத்துகிட்டு போ, அப்புறம் பொறுமையாக கூடு, எப்போ வேணால் பொறுமையாக கூடு. சரி சொல்லிட்டு இவங்க என்ன வாங்கிட்டு நடந்து போயிட்டார். போய் யோசனை பண்ணிட்டு திரும்பி வந்தார். வந்து அந்த அம்மாட்ட கேட்டார், எந்த தைரியத்தில் எனக்கு இது கொடுத்தா நீ அப்படின்னு கேட்டார். நீ திரும்பி வந்து கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை தான் சார். நான் ஒரு வேளை வரலண்ணா, நான் திரும்பி ஓடிட்டேன்னாக்கா, இந்த பக்கமே வராமல் நான் செஞ்சிட்டேன்னா என்ன செய்வேன் அப்படின்னா, அப்போ அவன் சொன்னாங்களாம், நீ திரும்பி வந்து கொடுத்தீன்னா நான் வியாபார கணக்கில் எழுதிவான், நீ வராமே போயிட்டீங்கன்னா நீ புண்ணிய கணக்கில் நான் எழுதிக்குவேன் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை அவர் ரொம்ப மனசில் அடிச்சிச்சு. அது யோசனை பண்ணி அவர் வாழ்க்கையில் படித்து பார்க்கும்போது, பிற்காலத்தில் அவர் அநேக நிறைய ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு தானம் தர்மம் செஞ்சதை பற்றி பார்க்குறோம். அந்த சம்பவம் அவரை மாற்றியிருக்கு. வேதத்தில் படித்து பார்க்கும்போது ஆண்டு சொல்கிறாரு, ஏழைக்கு இறங்குகிறோம், நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறோம் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா? யாருக்கு கடன் கொடுக்குறது? மனுஷன் ஆண்டவர் கடன் கொடுக்குறானா? ஏழைக்கு இறங்கிறோம், கர்த்தர் கடன் கொடுக்குறான், கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை அவர் திருப்பி அவன்கிட்ட கொடுக்குறாரா? நீ ஏழைக்கு கொடுத்தினா ஆண்டவர் திருப்பி உனக்கே அது கொடுக்குறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர். சுனாமி வந்த பொழுதில், சுனாமி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து அந்த இந்தியா ஸ்ரீலங்கா அந்த தாய்லாந்து பக்கத்தில் புரட்டி போட்டுச்சு. அதில் ஃப்ரான்ஸ்லேருந்து நிறைய பேர் கலெக்ஷன் பண்ணி பணம்லாம் அனுப்புனாங்க. நற்கிரியர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் கூட செய்வது உண்டு. சவுத் இந்தியாவில் மோப்பிலி அந்த சைடில் எங்கே ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருக்க ஒரு வாலிபன், அவன் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு அன்னை சபாத்திக் ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் அவன் போய் அந்த ஜனங்களுக்கு ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்து நிறைய செஞ்சு அவங்களுக்கு படகு செஞ்சு கொடுக்குறது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க என்னென்னமோ நிறைய பணங்கள் எடுத்துருப்பான். உண்மையான தெய்வத்தை அறியாத மக்கள் கூட நிறைய காரியங்கள் செய்கிறது உண்டு. அவர்கள் மனதிற்குள்ள அந்த உதவி செய்யணும், சேவை செய்யணும், நற்கிரியை செய்யணும் அப்படின்ற எண்ணங்களுடைய வரலாறு. அநேகர் இது மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஆபிரகாம் கூட வாசல் உட்காந்துருக்கும் போது 3 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாருன்னே தெரியாது, வாங்கன்னு வருந்தி கூப்பிட்டாராம். அது இருந்து தங்கிட்டு போங்க, கால் கழுவிட்டு போங்க. அறியாமல் தெய்வத்தூதரில் அவரை செஞ்சிட்டுருக்காங்க. அப்போ ஆண்டவர் எந்த விதமான காரியங்களை பிரியமாக இருக்கான் பார்க்கும்போது, மத்திய 25:35-36 வசனத்தில் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் எப்படி எதை ஆண்டவர் விரும்புகிறாரு. நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், நீ சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இவையெல்லாம் ஆண்டவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில வேளையில் இவெல்லாம் வரலாம். இவரெல்லாம் வரும்போது இது தேவனுடைய காரியங்களில் நம்ம சேவை செய்கிறவர்களாக இருப்போம், நம்ம கிரியை செய்கிறவராக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னே இவனமாக நம்முடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பிரியமான காரியங்கள் கலாத்தியர் 6:10 பார்க்கும்போது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யக்கூடும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும்
நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆஸ்தியின் மூலமா நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பணத்துக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க தாளந்துக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க நேரத்துக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அப்போ நம்ம எந்த விதமாக இந்த மூன்று காரியங்களும் ஆண்டவருக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோன்றத நாம் உணர்ந்து பார்க்கணும். ஆதி கிறிஸ்தவரில் இருந்தாங்க இல்லையா, ஆதி அட்வந்து மக்கள். இன்றைக்கி வில்னஸ் சென்டரில் ஒரு தமிழ் அட்வந்து சபை இருக்குதுனாக்கா அன்னைக்கு அவர்களை செய்த முயற்சி ஆதிகால கிறிஸ்தவர்கள் அந்த 1844 பிறகு அந்த அட்வந்து மார்க்கம் உலகம் ஃபுல்லாக பரகின போது அவங்களாம் பணம் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் செஞ்சாங்க, அட்வந்து சத்தியத்தை பறைசாட்டினார்கள். அதனால தான் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் அட்வந்து சபை இருக்குது இல்லையா. அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக நற்கிரியை செய்யணும்னு சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு எங்கேயோ ஊர் பாஷை தெரியாமல் வெளி நாடுகளுக்கு போய் அந்த சத்தியத்தை சொல்லி அதில் செய்ததை பார்க்கணும். பவுலு கூட வேதத்தில் பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு நாடுகளுக்காக போகும்போது அந்த நாட்டில் உள்ளவங்களாம் பணம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து அனுப்பினாங்க. அவங்களால் முடியாத அந்த ஊழியத்தை அந்த பவுல் மூலிமா பணத்தின் மூலிமா கொடுத்து செஞ்சு அனுப்பினாங்க. பவுல் சொல்கிறார், அவர் அட்டவணையை கொடுக்கும்போது நிறையா பேர்கள்லாம் இவங்க 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 உதவி செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு, இவங்க உதவி செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னு நிறைய சொல்லிவிட்டு அவர் கீழே சொல்கிறாரு, அவர்களுடைய பெயர் ஜீவ புருஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்யும்போது, ஆண்டவருக்காக நற்கிரியல் செய்யும்போது, ஆண்டவருக்காக சேவை செய்யும்பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புருஷத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு மறந்துவிடக்கூடாது. பவுல் சொல்கிறார் அந்த காரியத்தை. சரி, நற்கிரியை செய்யும் பலன் என்ன? நற்கிரியை செய்கிறதுனால் பலன் என்ன? இந்துக்கள் என்ன சொல்லாங்கனாக்கா, ஏழைகளுக்கு அவங்களுக்கு சில அவங்க நம்பிக்கை உண்டு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சால் 5 சந்ததி நல்லா இருக்கும், புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு. பசி உள்ளவங்களுக்கு செஞ்சாக்கா அவங்களுக்கு 4 சந்ததி நல்லா இருக்கும், என்னுடைய 4 சந்ததி நல்லா இருக்கும், புண்ணியம் தேடுறது. தாகல் உள்ளவனுக்கு வந்து தண்ணி கொடுத்தாக்கா 2 சந்ததி நல்லா இருக்கும். மாடு காப்பது ஆபத்தில் காப்பாற்ற 21 சந்ததி நல்லாயிருக்கும். இப்படி சில அவங்களுக்கு சில நம்பிக்கை உண்டு. நமக்கு என்ன நம்பிக்கை உண்டு? ஷிண்ட்லர்னு ஒருத்தர் இருந்தார், ஷிண்ட்லர்னு ஜெர்மனியில் 2 உலக போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அந்த காலத்தில் அந்த யூதர்கள்லாம் கொண்டு போய் அவர்களை அடித்து அவர்களை சாவடித்து கொலை செஞ்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் இவர் ஒரு பெரிய கம்பெனியை வச்சுருந்தார், தொழிலதிபராக இருந்தார் ஷிண்ட்லர். அப்படி இருந்த அந்த காலத்தில் அந்த கம்பெனிக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ அவர் யூதர்களில் அவர் தன்னுடைய தொழிலில் வேலைக்காரர்களாக வைத்தார்கள். அப்போ கவர்மெண்ட் வந்து யூதர்கள்லாம் கொலை செஞ்சு ஆச்சுட்டு கொண்டு போகிற நேரத்தில் இந்த கம்பெனி வந்து பொருளாதாரம் நாட்டுக்கும் குறைஞ்சி போயிடும் இல்லையா, அதனால் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க இவரை. ஆனால் அந்த யூதர்களை இவர் ஆம்பர்ஷிப் பண்ணாக்கா இவர் அதிகம் பணம் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இருந்தும் கூட அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக ஏறக்குறைய 1200 பேரை வந்து ஆம்பர்ஷிப் பண்ணி அந்த கம்பெனியில் வச்சுருந்தார். 1200 பேர் அதிகமான பணத்தை கவர்மெண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை. அந்த யூதர்களை காப்பாற்றுறதுக்கு அவர் செய்த முயற்சி பிற்காலத்தில் அவர் அப்படியே இந்த ஜனங்களுக்காக செஞ்சு அவர் ரொம்ப போண்டியாகவும் போயிட்டார், ரொம்ப பண நஷ்டம் அடைந்துட்டு. பிறகு அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, 2 உலக போர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு, நல்ல ஜனங்களாம் அப்படியே செட்டில் ஆகி அவங்கவுங்க இதாகிட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரும் வயதாகிடுச்சு. ஒரு பெரிய யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் வச்சாங்க. அவங்களுடைய பழைய காலத்தில் சம்பவங்கள்லாம் பகிர்ந்து கொண்டு எல்லாம் மேடையில் எல்லாம் பேசினாங்க. ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பேசும்போது ஒருத்தர் இருந்தார், அவர் செய்த எங்கள் நன்மையினால்தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் பிள்ளைங்க 4 ஜெனரேஷன் இன்றைக்கி நாங்கள் இருந்திருக்கோம் சுகமாக, எங்கள் பிள்ளைங்கள்லாம் போய்ட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், அன்றைக்கி அவர் செய்ததுனால தான் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்க எல்லாரும் வந்து சாட்சி சொல்லிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் யார் யாரெல்லாம் அவர் மூலியமாக நீங்கள் வந்து நன்மை பெற்று ஏந்திச்சுன்னு நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அந்த ஷிண்ட்லரும் கூப்பிட்டுருந்தாங்க அந்த மீட்டிங்கு, அவரும் வந்திருந்தார், கெஸ்ட்டாக வந்திருந்தார். எல்லாரும் ஏந்திச்சு நின்றுட்டு இருக்கும்போது யார் அவர்னு சொல்லிட்டு அவர் கை காட்டினாங்க, அவர் தான் அப்படின்னு. அவர் திரும்பி பார்க்குற அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, சின்ன பேரா
அவர் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் போயிட்டு அவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருக்காங்க. அன்னைக்கு அவர் 1200 பேருக்கு அவருக்கு வேலையை கொடுத்த காப்பாற்றினதுனால அதில் நன்மைகள் திரும்பி பார்த்து அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற நற்கிரியைகள், நாம் செய்யும் உதவிகள் இன்றைக்கி ஒரு வேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகும்போது அவன்டைய சன்னிதானத்தில் நிற்கும்போது நீங்கள் செய்து நன்மை செய்தது மூலமாக ஒருத்தவங்க பரலோகத்துக்கு வந்திருந்தாங்கனாக்கா அவங்க பிள்ளைகள் பிள்ளைகளாக ஆண்டவர் சன்னிதானத்தில் வருவாங்க. அங்கே வரும்போது ஆண்டவர் தேவத்துக்கு முன்னதாக, பிதாவுக்கு முன்னதாக, தேவானுக்கு கர்த்தருக்கு முன்னதாக எல்லோரும் வந்து, ஐயா அம்மா நீங்கள் அன்றைக்கி உதவி செய்யுங்க, அதனால தான் நானும் என் பிள்ளைங்க குடும்பத்தாரும் இந்த பரலோகத்தில் இருக்கிறோம். என்ன மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த நாளில். இந்த ஷிண்ட்லர் திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டார் இல்லையா, பரலோகத்தில் தெய்வத்துக்கு எல்லாரும் நிற்கிற அந்த இடத்துல அவர்களாம் வந்து சொல்லும்போது, ஆனால் இன்றைக்கி நம்ம செய்கிறதில் தான் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க நன்மைகள், நான் எனக்கு என் குடும்பம் இப்படியே நான் வாழ்ந்துடுற ஆண்டவர் பெரியம் இல்லாத ஏழைக்கு இறங்குறோம், கர்த்தர் கடன் கொடுக்குறான். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்று தெரிந்தெடுத்து அதில் நடவுங்கள்னு பவுல் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று சோதித்து பாருங்கள்ன்றார். இவைகளெல்லாம் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது ஒருத்தனுக்கு ஒரு கலசம் தண்ணி, கலசம்னா தெரியுதா, ஒரு சிம்பு சிம்பு இல்லையா, ஒரு கலசம் தண்ணி நீ கொடுத்தாலே அதன் பலனை அடையாமல் போக மாட்டேன். வேதம் தெளிவாக சொல்லுது. இன்றைக்கி ஒரு வேளை நமக்கு வந்து பலனை உடனே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார், அதுக்கான பலன் உண்டு என்பது நிச்சயம். வேதம் சொல்லுது எபிரேயர் 13:16 பார்ப்போம். எபிரேயர் 13:16, எபிரேயர் 13:16 எடுத்து அவர்கள் வாசிப்போம். எப்படி இருக்கிறாரா, திரும்ப படிங்க, இன்னொரு படிங்க, எப்படி இருக்காரா, எதில் எதில் அவர் பிரியமாக இருக்கிறாரா, அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறந்துடாத. இதையும் பாரு, ஆண்டு கோயிலுக்கு போகிறது மறக்காத, ஆண்டு சேர்க்கிற மறக்க, இதையும் மறந்துடாத. எப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் இது, அவர் விரும்புகிறார். சரி, எப்படி கிரியை நற்கிரியை எப்படி செய்கிறது, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நற்கிரியை எப்படி செய்கிறது, 1 தீமோத்தேயு 6:18 படித்து பார்க்கும்போது, 1 தீமோத்தேயு 6:18, நன்மை செய்யவும் நற்கிரைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாம், அழுதுட்டு கொடுக்காத, மனப்பூர்வமாக உதாரத்துவமாக தாராளமாக கொடுக்குறவர்களும் இருக்கும், உதாரண குளமரலவாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நம்ம நிறைய பார்க்குறோம், இந்த சினிமா பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்கள, அரசியல்வாதிகள் பெரிய பணக்காரங்களாம் ஒரு தானந்த அரமசன பெரிய ஒரு மீட்டிங்கை போட்டு மீடியாலாம் வர வச்சுருவாங்க, எல்லாரும் கிடையாது மீடியாலாம் வர வச்சுருவாங்க. நான் சின்னதில் பேப்பரெல்லாம் பார்க்கும்போது ஊனமுற்றவர்களுக்கு அந்த வண்டி, அந்த காலத்தில் வண்டியில் அப்படி கையால் சுற்றுறாங்க பார்த்தீங்களா, கையால் சுற்றுறேன், நிறையா ஊனமுற்றவர்கள்லாம் கொடுப்பாங்க, இலவச திருமணம் சொல்லிட்டு எல்லாம் கப்பல் கப்பலாக நிற்பாங்க எல்லோரும், அவங்கெல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சு இலவச திருமணம், அதனால் எல்லாம் மீடியாவில் இவர் செஞ்சார் செஞ்சார் நிறையா காரியங்கள்லாம் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 6:14 சொல்கிறார், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத இப்படி எச்சரிக்கையான ஜாக்கிரதா, மனுஷன் பார்க்கறதுக்காக செய்யாத, செய்தா பரலோகத்திற்கு உங்கள் பிதாவின் இடத்துல உங்களுக்கு பலன், உங்களுக்கு இங்கே எல்லாரும் பார்த்து உங்களுக்கு உங்கள் பேர்லாம் நியூஸில் வரும், உலகெல்லாம் பார்க்கும், ஆனால் பரலோகத்தில் பரம பிதாவின் இடத்துல உனக்கு பலன் இல்லை. நீயோ அண்ட சொல் நமக்கு சொல்கிறாரு, நீயோ தான தர்மம் செய்யும்போது உன் தாரம் உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது, இந்த கை செய்கிறது இந்த கை தெரியக்கூடாதான். அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்குற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கம் உனக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை ஆசீர்வதிச்சா அது பெர்மனண்ட்டான ஆசீர்வாதம்,
அது குறையில்லாத ஆசீர்வாதம். ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அந்த நடிகர் என்ன செய்கிறாருனாக்கா, இந்த மருத்துவமனையிலாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலில் ஏழை பிள்ளைங்க, ஏழை சிறு பிள்ளைங்க, குழந்தைங்களுக்கு இருதய ஆப்ரேஷன்லாம் நடக்குதுங்களா, அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு உள்ள முடியாதவங்க கஷ்டப்படுறவங்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளைகளுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு சுகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பில்லு ரகசியமாக அந்த நடிகர் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த நடிகர் சொல்லி வச்சுருக்கிறார், மாதத்துக்கு இத்தனை பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க, முடியாதவங்க, இருதய ஆப்ரேஷன் எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆகும், அந்த பணத்தை பில்லு அந்த நடிகர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவர் அந்த பில்லை கட்டிடுறார். யாருக்குமே தெரியக்கூடாது, ரகசியமாக வச்சு எப்படி நியூஸ் வெளியே வந்துச்சு. ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ அந்த ரகத்தில் நீ செய்கிற காரியங்களை வெளியரங்கமாக ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார். நம்ம செய்கிறது கூட ஆண்டவர் எப்படி செய்யணுன்ற ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எலஞ்சி வைட்டாம் யார் சொல்கிறாங்க, வெல்ஃபேர் மினிஸ்ட்ரின்ற புத்தகத்தில் சொல்கிறாங்க, மற்றவளுக்கு, நல்லா கேளுங்க, மற்றவளுக்கு உதவவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற உந்துதல் உள்ளத்திலிருந்து தொடர்ந்து எழும்போது அப்போ தான் தேவ குணம் முழுமை அடையுமா. புரியுதா? மற்றவர்களுக்கு உதவு செய்யணும், ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசிரமமாக வாழணுன்றது அந்த உந்துதல் இருக்குது எப்போதும் உள்ளத்துலேருந்து நம்ம வரும்போது அப்போ தான் நம்ம இந்த கிறிஸ்தவ குணம் பூர்ணமடையுமா. அப்போ நம்ம எந்த அளவில் இருக்கிறோம் நமக்கு தான் நம்மளாமே யோசிச்சு பார்க்கணும், இன்னும் அந்த பூர்ண குணம் நமக்கு உண்டா, நான் இன்னும் இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி அலைஞ்சி உயிருக்காக போராடி ஓடி இருந்த மனுஷன், அவனுக்கு ரொம்ப உதவி செய்த ஒருத்தன் நண்பன், நெருங்கி என்ன பண்ண உயிர் நண்பன் யோனத்தான். தாவீது அவங்களாம் செத்துட்டாங்க, எல்லாம் செட்டில் ஆகி பெரிய ராஜா வந்து உட்காந்ததுக்கப்புறம் பழசை மறக்காமல் யோசனை பண்ணோம், யோனத்தான் ஃபேமிலியில் யாராக இருக்கிறாங்களா, ஆமாம் ஆமாம், ஒருத்தன் முடவன் ஒருத்தன் இருக்கிறான், மேவி புஸ்தத்தை இருக்கிறான், கூப்பிட வர சொல்ல, என்னால் என் கூட உட்காந்து நீ சாப்பிட்ணுண்ணா. மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. மற்றவர்களுக்கு நாம் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்படி மறக்காம் மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகள் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்படி மறக்காமல் இருக்கும்போது நாம் அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டும்ன்ற வாஞ்ச உண்டாகுமா. புரியுதா? மற்றவர்கள் நமக்கு செய்த நம்மளை நம்ம மறக்கக்கூடாது. அப்படி மறக்காமல் இருக்கும்போது நமக்கு அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டும்ன்ற வாஞ்ச உண்டாகுமா. அப்படி வாஞ்ச உண்டாகும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாராம். புரியுதா? எவ்வளோ ரிலேட்டட் இருக்கீங்களா? சரி, ஆண்டவர் நிச்சயமாக மறக்காமல் அதை ஆசீர்வாதம் தருவார்ன்றது நிச்சயம். சரி, நற்கிரியை செய்வதனால் சோர்ந்து போகணும் வேதம் சொல்லு. நற்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போயிடாத. நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், என்ன பிரஜனம், என்ன தான் செஞ்சாலும் நன்றி கேட்ட ஜனங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அந்த டைலாகு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, என்ன தான் செஞ்சாலும் ஜனங்கள் நம்மளை திட்டிகிட்டு தான் இருக்கிறதுக்கு தவிர வேதம் என்னத்தமாக சொல்லுது, வேதம் என்னத்தமாக சொல்லுது, உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் திட்டான், உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தாலும் தண்ணி கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் ஏறுகிற தழல்களை குவிப்பாய், கத்தர் உனக்கு பதிலளிப்பார். எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்தார், ஒரு சின்ன ஜேனு கூப்பிளு, அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த 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 கணவன் என்ன செய்ய, நான் வெளிநாட்டுக்கு சவுதிக்கு போகிறேன், எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னேன், எவ்வளோ வேணும், ஒரு 40,000 என்னமோ, எங்கள் அப்பா சேரன்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்துட்டார். அவன் வந்து சவுதிக்கு போகிறான் சொல்லிட்டு 2 மாதத்தில் போயிருந்தோம், 3 மாதத்தில் அடுத்த வருஷம் போயிடும், போனோம்னா போவே இல்லை அவன், ஏன் நீ ஊருக்கும் போகலை, பணத்தை வாங்கினேன், அவன் திருப்பியாக கொடுறானாக்கா, தோசை இருந்தோம், அடுத்த மாதம் விசாலாம் ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் போகிறேன் போவே இல்லை அவன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்த்தாலும் ஓட தூக்கிட்டான், பல வருடங்கள் ஆகிடுச்சு, அவன் போவோம் இல்லை, இப்படி சொல் போய் சொல்கிறவங்களும் உண்டு இல்லையா. ஆண்டவர்
ஆண்டவர் சொல்கிறார், நம்ம சத்துருவாக இருந்தாலும் அவனுக்கு செய். சில காரியங்கள் கஷ்டம்தான், நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமாக தான். ஆண்டவர் சொல்கிறார் கலாத்தியர் 6:9, ஆண்டவர் சொல்கிறார் கலாத்தியர் 6:9 படித்து பார்க்கும்போது, நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போயிடாத, நல்லது செய்கிறதில் சோர்ந்து போயிடாது. எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு நான் செஞ்சிட்ருக்கிறது, சோர்ந்து போயிடாத. ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தோம்னாக்கா, நீ இது நிறுத்தாமல் நன்மை செய்ய நிறுத்தம் தளர்ந்து போகாமல் இருந்தீனாக்கா ஏற்ற காலத்தில் இருப்போம். அப்போ எங்கள் அப்பா செஞ்சப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்னும் பார்த்து என்ன புரோஜனம் செஞ்சப்பது, நாளைக்கு உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி நான் மேடையில் நின்று ஆண்டவர் சத்தியம் சொன்னான், ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நம்ம சுகமாக ஜீவிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் இரு, நன்மை செய்கிற சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அதை அறுப்பேன், நிச்சயமாக அதன் பலன் உனக்கு உண்டு. தானம்னாக்கா புண்ணியத்துக்காக செய்கிறதான், தானன்றது புண்ணியத்துக்காக செய்கிறதான், தர்மம்ன்றது எதையும் எதிர்பார்க்காம செய்கிறதான். அப்படி விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் மனிதனிடத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுங்க, நம்ம ஒரு தானம் தர்மம் செய்யும்போது அவன் நண்டு உள்ளவனாக இருப்பான், திருப்பி கொடுப்பான், நம்ம எதிர்பார்த்தானமாக வி வில் பி டிசீவ்டு, நம்ம ஏமாற்றம் அடைவோம். ஆனால் ஆண்டவருக்காக நாம் ஆண்டவர் நமக்கு அதன் பலன் தருவார் நம்பிக்கையோடு செய்யுமா, அதன் ஆசிரங்கள் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். ஆண்டவர் ஒருபோதும் நம்ம செய்கிறேன்னா கிரியைகளை மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். அது மனப்பூர்வமாக நம்ம செய்யுமா, நிச்சயம் மறக்கவே மாட்டார். ஆமோஸ் 8:7 படித்து பார்ப்போம். ஆமோஸ் 8:7 படிப்போம், எடுத்த ஒரு வாசிப்போம். அவர்கள் செய்கையில் எல்லாம் நான் ஒருபோதும், நீ ஆண்டவருக்காக செய்கிற சேவை, ஆண்டவருக்காக செய்கிற நற்கிரியைகள் எதெல்லாம் ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். நம்ம சிலத்தில் நம்ம கூட மறந்துடுவோம், ஆண்டவர் மறக்க மாட்டார். எபிரேயர் 8:6:10 இது முக்கியமான வசனம், இந்த பிரசங்கத்துக்குரிய முக்கியமான வசனம். எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அணிதல் வரல. நீ ஆண்டவருக்காக செய்யக்கூடிய சேவைகள், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய நற்கிரியைகள், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள், உன் பணத்தின் மூலமா, செய்கள் மூலமா, தாளந்து மூலமா ஆண்டவருக்காக நீ செய்ய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரான், உன் கிரியைகள் பரிசுத்தவான்களுக்கான செய்கிற ஊழியம், செய்து வருகிற ஊழியம், நாமத்திற்காக காண்பித்த அன்பில் பிரயாசம், இதை எல்லாத்தையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவராக அல்ல. அது நிச்சயமாக உனக்கும் பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக தருவார்ன்றது நிச்சயம். ஆண்டவர் அநீதி உள்ளவர், நிச்சயமாக தருவார், செய்வார். கொரநேலியை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேதம் சார் அவன் குடும்பத்தோடு கூட மிகுந்த தானம் தர்மம் செஞ்சாலும் அது போட்டு கன்சிஸ்டி பண்ணிருக்கு. ஆண்டு வசனத்தை மிகுந்த தானம் தர்மம் செஞ்சான், அவனுக்கு என்ன செய்யணும்னு அவசியமா? அநேக யூதர்களுக்கும் அவன் செஞ்சிருக்கான் மிகுந்த தானம். அது அப்போ சில 10:31 படித்து பார்க்கும்போது, கொர்நேலியுவே உன் ஜபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அந்த கொர்நேலியிட்ட வந்து அவனுடைய ஜபம், அவனுடைய தானம் தர்மம் நம்ம மற்றவர்கள் தெரிகிற மாதிரி நம்ம செஞ்சோன்னு வச்சிங்களா, அந்த தானம் தர்மம் இந்த மேகத்தை விட்டு தாண்டாது, நம்முடைய ஜபமும் அது தாண்டாது. இதில் போட்டிருக்கு, கொர்நேலியுவே உன் ஜபம் கேட்கப்படுது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவருடைய உன் தர்ம தான தர்மம் தேவ சந்நிதியில் நினைத்தரப்பட்டது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து கேட்கப்பட்டது அந்த தானம் தர்மம். அப்போ நான் அவருடைய ஜபம், ஆண்டவருக்காக அவர் செய்த ஊழியம், ஆண்டவருக்காக செய்த நன்மைகள் ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து கேட்கப்படுகிறது. சில வேளை நம்ம மறந்துடும், நம்மளை மறந்துடுவாங்க. ஆனால் யோசிப்போது இருந்தார் இல்லையா, யோசிப்பு ஜெயிலில் அடைஞ்சது ஒரு அப்பாவி மனுஷன், அவர் மற்றவங்களுக்கு நன்மை செய்தார். கடைசியில் என்னத்தான் வந்துச்சுனா, அவர் சொன்ன நீ வந்து ராஜாட்ட போகும்போது அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்லி என்னை நினச்சி சொல்லு ராஜாட்ட, என்ன செஞ்சான் மறந்துட்டான். 2 வருஷம் சென்டர்ஸ் ஓடிடுச்சு, எப்படி இருக்கும்,
இவனாவது போய் ராஜாட்ட சொல்லுவான்னு சொல்லிட்டு காத்திருந்தாக ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் அவர் சோதிக்கப்பட்டார். பானபாத்திரக்காரன் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆண்டவர் மறந்தார? மறக்கல. ஒரு காலகட்டம் ஆண்டவர் வச்சிருந்தார், அவனை கொண்டு போய் எங்கோ உட்கார வச்சார், எங்கேயோ இருந்து அவனை கொண்டு போய் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலத்தில் வச்சார். யாக்கோபின் சுதந்திரத்தால் ஒன்று பூஷிப்பேன் என்று கர்த்தரோட வாயை சொல்லிட்டு ஆண்டவருக்காக நம்ம செய்கிற காரியங்கள், சேவைகள், நற்கிரியைகள்லாம் நாம் மறந்துடலாம், மனுஷன் மறந்துடுவான், ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சன்னிதானத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். ஞாபக புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்க ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையானவர்கள் லீவரது சுவனியர் ஆண்டவர்